சேலத்தில் வடமாநில தொழிலாளர்கள் சொந்த ஊருக்கு செல்ல வேண்டும் என்பதை வலியுறுத்தி சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழகம் முழுவதும் கொரோனா வைரஸ் தாக்குதலால் கடந்த 55 நாட்களுக்கும் மேலாக 144 தடை உத்தரவு அமலில் உள்ளது. இந்த நிலையில் பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஏராளமான தொழிலாளர்கள் தமிழகம் முழுவதும் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த ஊரடங்கு உத்தரவினால் வேலையை இழந்து தவிக்கும் அவர்கள் உண்ண உணவின்றி தவித்து வந்த நிலையில் சொந்த மாநிலத்துக்கு செல்வதற்காக ஏராளமானோர் காத்திருக்கின்றனர். சேலத்தில், உத்தரப்பிரதேசம், பீகார் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து சேலம் மாநகரில் பெரியபுதூர், சின்னபுதூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வடமாநில தொழிலாளர்கள் தங்கியிருந்து கட்டிட தொழில், டைல்ஸ் ஒட்டும் தொழில், வெள்ளி தொழில் உள்ளிட்ட பல்வேறு தொழில்களில் 1000க்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்கள் சொந்த ஊர் திரும்புவதற்காக மாவட்ட ஆட்சியரிடம் ஏற்கனவே மனு வழங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் திடீரென திரண்டு சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்குமாறு தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் வடமாநில தொழிலாளர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். பேச்சுவார்த்தையில் உடன்படாத வடமாநில தொழிலாளர்கள் தொடர்ந்து கூச்சலிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் காவல்துறையினர் அவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது வடமாநில தொழிலாளர்கள் கைது நடவடிக்கைக்கு உடன்படாமல் பல்வேறு திசைகளில் ஓட ஆரம்பித்தனர். இதனையடுத்து காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக இழுத்து 100க்கும் மேற்பட்டோரை கைது செய்தனர். இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே பரபரப்பு நிலவியது. அறம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அறம் தொலைக்காட்சியை மொபைலில் பார்ப்பதற்கு கூகுள் பிளே ஸ்டோருக்கு சென்று அறம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.